மொழியின் விழி இனத்தின் ஒளி கலையில் முன்னோடி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே அரசியல் தலைவன் அன்பு உடையா கடைக்கு அஞ்சாறு இலக்கிய புலவன் உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு என்றும் முதல்வன் கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக. பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி தமிழ் தலைவனின் வரலாறு பவர்ட் பை ஜென்சன் அண்ட் நிக்கோல்சன் பெயின். Whenever you see colors, think of us. 1970 பிப்ரவரியில் நடைபெற்ற திருச்சி மாநாட்டிலும் மார்ச்சில் நடைபெற்ற டெல்லி தேசிய வளர்ச்சி குழுவின் கூட்டத்திலும் முழங்கப்பட்ட மாநில சுயாட்சி கோஷம் காற்றுடன் கலந்து போய்விடாமல் இந்திய நாட்டு அரசியல் அரங்கில் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக பரவ ஆரம்பித்து விட்டது என்றே கூறலாம். மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கருத்துக்கு பலமூட்டும் வண்ணம் ஏற்கனவே பல அரசியல் அறிஞர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் ஆதாரங்களை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் என்றாலும் அவற்றை ஒரு மாநிலத்தின் ஆளுங்கட்சி சிந்தித்து பார்த்தும் அனுபவ ரீதியாக உணர்ந்தும் படிப்படியாக பல்வேறு கட்டங்களில் அந்த முழக்கத்தை உறுதியாக ஒலித்திட முன் வந்தது என்றால் அது திமுக கழகமே ஆகும். மாநில சுயாட்சி முக்கியத்துவம் பெற்ற 1970 டெல்லி மாநிலங்களவைக்கான தேர்தலும் தமிழக சட்டமன்ற மேலவைக்கான தேர்தலும் நடைபெற்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரதமர் இந்திரா காந்திக்கு சாதகமான முறையில் வி.வி. கிரி அவர்களை திமுக கழகம் ஆதரித்து வெற்றி பெறச் செய்தது என்ற போதிலும் கூட அந்த கட்சிக்கும் கழகத்திற்கும் அதன் தொடர்பாக எந்த தேர்தல் உறவும் ஏற்படவில்லை. சட்டமன்ற மேலவைக்கு வேட்பாளர்களாக கழக சார்பில் என்.வி.என். சி.பி. சிற்றரசு, பண்ணை நாராயணசாமி, நீல நாராயணன், எஸ் ஏ ராஜமாணிக்கம் ஆகியோர் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தனர். சுதந்திர கட்சி சார்பில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த திரு சுந்தரேசன் அவர்களுக்கு கழகம் விட்டுத்தர வேண்டும் என்று ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நண்பர் நீலநாராயணன் அவர்களின் வேட்பு மனு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதனை நீலநாராயணன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். பிசோ கட்சிக்கு ஒரு இடம் கழகம் சார்பில் அழைக்கப்பட்டு நண்பர் ஆறுமுகசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை தேர்தலில் கழகம் சார்பில் திருச்சி கல்யாணசுந்தரம், டி கே சீனிவாசன், எஸ்எஸ்ஆர் ஆகியோரும் கழக ஆதரவுடன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அப்துல் சமத் அவர்களும், சுதந்திரா கட்சி சார்பில் மாரிசாமி அவர்களும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர். இந்திரா காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்தார். அப்பொழுது ராஜாஜி அவர்கள் விடுத்த அறிக்கை ஒன்றில் தமிழ்நாடு மேலவைக்கான தேர்தலில் திமுக கழகம் தன்னுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொண்டு சுதந்திரா கட்சி வேட்பாளர் திரு சுந்தரேசன் போட்டியின்றி வெற்றி பெற உதவி செய்ததற்காக பாராட்டுகிறேன். இதேபோல் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சுதந்திரா கட்சி வேட்பாளர் எஸ்.எஸ். மாரிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்புகிறேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற திரு சி சுப்பிரமணியம் பகீரத பிரயத்தனம் செய்வதாக கூறப்படுகிறது. இது எதற்கு என்று கடவுளுக்குத்தான் தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார். திரு சி சுப்பிரமணியம் 1967 தேர்தலில் கோபி பாராளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் பி ஏ சாமிநாதன் அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தால் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற முடியாமல் போனது. மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் மத்திய அமைச்சராக கூடும் என உறுதியான கருத்து பரப்பப்பட்டது. சி சுப்பிரமணியம் அவர்கள் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய மந்திரியாக வருவது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, உங்கள் ஆதரவு உண்டா என்று டெல்லியில் என்னிடம் நிருபர்கள் கேட்டபோது கோயிலுக்கு குறுக்கே அந்தியாகவும் இருக்க மாட்டேன், கோட்டைக்கு கொண்டு செல்ல குதிரையாகவும் இருக்க மாட்டேன் என்று கூறினேன். சிஎஸ் தேர்தலை பொறுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பணம் பெற்றுக்கொண்டு கட்சி மாறி வாக்களிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கழக உறுப்பினர்கள் மிகவும் கட்டுப்பாடாக இருந்து அந்த தேர்தலில் வாக்களித்து கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்ட காஞ்சி கல்யாணசுந்தரம், டி கே சீனிவாசன், எஸ்எஸ்ஆர் ஆகியோர்களையும் கழக ஆதரவு பெற்ற தோழமை கட்சி வேட்பாளர்களான அப்துல் சமது, மாரிசாமி ஆகியோரையும் வெற்றி பெறச் செய்தனர். இந்திரா காங்கிரஸ் கட்சி சார்பில்
போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் அவர்கள் தோல்வியடைந்தார். திமுக கழகத்தில் ஊடுருவல் நடக்காது என்பதை நிரூபிக்க அந்த தேர்தல் உதவியது. திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் மத்திய அமைச்சராவதற்கு குறுக்கே நந்தியாகவும் இருக்க மாட்டேன், அதே சமயம் அவரை கோட்டைக்கு கொண்டு செல்லும் குதிரையாகவும் இருக்க மாட்டேன் என்று 1970 மாநிலங்களவை தேர்தலின் போது நான் கூறியிருந்தாலும், 1971 நடைபெற்ற பொது தேர்தலுக்கு பிறகு திமுக கழகத்திற்கும் இந்திரா காங்கிரசுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் இடையே அமைந்த தேர்தல் உடன்பாட்டின் காரணமாக அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பு உருவாயிற்று. ஆம், கோட்டைக்கு அவரை தூக்கி சுமந்திட வேண்டிய குதிரையாக இருந்திட வேண்டியதாயிற்று. 1971 கோவையில் திமுக கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலே இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சி சுப்பிரமணியம் அவர்களுக்காக கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற கே கோபால் அவர்களும், கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற தீர்த்தகிரி கவுண்டரும் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறார்கள். 2 தொகுதிகளில் எந்த தொகுதியில் சுப்பிரமணியம் அவர்களை போட்டியிட செய்யலாம் என்று பிரதமர் இந்திரா அவர்கள் என்னிடமே கருத்து கேட்டார். நான் தெரிவிக்கும் கருத்துக்கு ஏற்ப சிஎஸ் அவர்களுக்கு இடைத்தேர்தலுக்கான தொகுதியை அறிவிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பிறகு என் விருப்பப்படியே கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் திரு சிஎஸ் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காமராஜர் தலைமையில் இருந்த பழைய காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர் போட்டியிடவில்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் 2 நாட்கள் சென்றிருந்தேன். அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு சி சுப்பிரமணியம் அவர்கள், எப்போது இந்த தொகுதியில் என்னை நிற்கும்படி கலைஞர் முன்மொழிந்தாரோ அப்போதே எனது வெற்றி உறுதியாகிவிட்டது என்று உணர்ச்சி பொங்கிட குறிப்பிட்டார். பிரச்சார கூட்டங்கள் முடிந்து ஓய்வுக்காக நான் மைசூர் சென்றிருந்தேன். தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சி எஸ் அவர்கள் எனக்கு மைசூருக்கு தொலைபேசி மூலம் வெற்றி வாய்ப்புகளை எடுத்துச் சொன்னார். சில மணி நேரத்திற்கு பிறகு வெற்றி செய்தியினையும் மகிழ்ச்சியுடன் கூறி, வெற்றி விழா கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் சவான் வருகிறார், நீங்களும் வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். திரு சவான் ஒப்புக்கொண்ட தேதியில் எனக்கு வசதிப்படாது என்று நான் கூறிய போது, எனக்கு வசதியான தேதியில் சவான் அவர்களும் கலந்து கொள்வார் என்று கூறி அதற்கேற்ப என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார். வெற்றி விழா பாராட்டு கூட்டத்தில் என்னையும் திமுக கழகத்தையும் சவான் அவர்களும் சி எஸ் அவர்களும் வெகுவாக புகழ்ந்தனர். தேர்தல் பணிகளை சிறப்புடன் ஆற்றிட துணை புரிந்த நண்பர் கா ராசாராம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். பிறகு சி எஸ் மத்திய அமைச்சராகவும் ஆனார். டெல்லிக்கு சென்ற பிறகு திமுக ஆட்சிக்கு விரோதமாக மாறியவர்களில் திரு சி எஸ் அவர்களும் முக்கியமானவர். ஆனால் வறட்சி நிவாரண பணி குறித்து மத்திய அமைச்சர் சி எஸ் அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, இதுவரை கொடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டிவிட்டுத்தான் டெல்லியிடம் மாநில அரசு மீண்டும் நிதி கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டதையும், அது குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் வந்தபோது மத்திய அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளை கூட்டி வறட்சி பணிகள் குறித்து விரிவாக பேசலாம், விவாதிக்கலாம், செலவழிக்கப்பட்ட தொகை வகை பற்றி எங்களிடம் விவரம் அறியலாம், அதை விடுத்து தெருவிலே நின்று கொண்டு பொதுக்கூட்டத்தில் கணக்கு கேட்பது முறையல்ல, நாகரிகம் அல்ல, அப்படிப்பட்ட பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று நான் அறிவித்ததையும் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். குதிரை கீழே தள்ளியதும் அல்லாமல் குழியையும் பறித்தது என்பார்கள். ஆனால் அந்த பழமொழி தலைகீழாக மாறிவிட்டது. ஏறி சென்ற குதிரையை எட்டி உதைத்ததும் அல்லாமல் வெட்டியும் வீழ்த்த முற்பட்டனர். மனச்சாட்சியின் சவுக்கடிகள் விழுந்தன. பலியின் வேதனை பொறுக்க முடியவில்லை. என்ன செய்வது, தாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும். நெஞ்சுக்கு நீதி வழங்கப்படும் போது வேதனையும் ஏற்படுகிறது. ஒரு விதமான இதமான ஆறுதலும் கூடவே இணைகிறது அல்லவா? நம்முடைய போராட்டங்களை பற்றி, நம்முடைய செயல்பாடுகளை பற்றி மாற்று கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள் எதையோ சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அண்ணா சொல்லுவார், வாழ்க அசவாளர்கள் என்று சொல்லுவார். ஒருமுறை அண்ணா சட்டசபையிலே சொன்னார், ஐயா என்னை திட்டித்தான், வசைவாடைத்தான் என்னை இந்த முதலமைச்சரிடத்தில் வந்து உட்கார வைத்திருக்கின்றீர்கள். இன்னும் திட்டுகிறீர்களே, என்னை எங்கே இதை விட இயந்திரத்தில் கொண்டு வைக்கப் போவதில்லை என்று தெரியவில்லையே என்று அண்ணா சொன்னார். கோயில் நந்தி, கோட்டை குதிரை இரண்டையும் பற்றி கூறிய காரணத்தினால் சிறிது முன்னேறி போய் 1971 தொட்டு காட்ட வேண்டியதாயிற்று. திரும்பவும் 1970 தொடருவோம்.
அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லோரும் அரசு கொள்கைகளை பொறுத்தவரையில் ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போதுள்ள நிலைமைகளை பார்க்கும்போது கழக ஆட்சியில் அமைச்சரவை எப்படி செயல்பட்டது என்பது குறித்து 1970 ஏப்ரல் மாதம் கேரவன் ஏட்டில் வந்த ஒரு கட்டுரை கூறும் விவரம் வருவார். 46 நிரம்பிய கருணாநிதி திறமைமிக்க நுட்பவாதி என்பதை நிரூபித்து விட்டார். கட்சிக்குள் கசப்புணர்ச்சி ஏற்படுவதை அவர் தவிர்த்து விட்டார். அனைவருடனும் நியாயமானது ஒரு சமரசத்துக்கு அவர் வழிவகுத்தார். அண்ணாவின் புகழும் பெருமையும் மங்காதிருக்குமாறு அவர் காத்து வருகிறார். தனது சொற்பொழிவு ஒவ்வொன்றையும் அண்ணாவை நினைவூட்டியே அவர் துவக்குகிறார். அண்ணா நமது எல்லா செயல்களையும் கண்காணித்து வருகிறார் என்ற உணர்வையே அவர் ஏற்படுத்தி வருகிறார். கருணாநிதி அமைச்சரவை கூட்டங்களை ஒழுங்காக அடிக்கடி கூட்டுகிறார். முடிவுகளுக்கு அமைச்சரவையின் முழு ஒப்புதலை பெறுகிறார். இதனால் ஒரு உள் அமைச்சரவை முடிவுகளை எடுக்கிறது என்ற எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்கிறார். தமிழ்நாட்டு அமைச்சர்களின் சிறப்பு இயல்பு என்னவெனில் அவர்கள் ஒரே குரலில் பேசுகிறார்கள் என்பதுதான். ஒரு அமைச்சர் மற்றவரின் கருத்துக்களுக்கு மாறாக பேசினார் என்பதோ மாறுபட்ட நிலையை மேற்கொண்டார் என்பதோ இங்கு கிடையாது. 1953 திருப்பத்தூருக்கு அருகில் ஏற்பட்ட கார் விபத்தின் காரணமாக என்னுடைய இடது கண்ணில் பலத்த அடிபட்டு அதனை விட்டு இடது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தேன். பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது 1967 தஞ்சைக்கு செல்லும் வழியில் மறுபடியும் கார் விபத்திற்கு ஆளாகி அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அதே இடது கண்ணில் மீண்டும் காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து அந்த கண்ணில் அடிக்கடி தொல்லை இருந்து கொண்டே வந்தது. அந்த கண்ணில் 1970 மறுபடியும் வலியும் வீக்கமும் ஏற்பட்டது. அதனுடன் பெருந்துறை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு விட்டு ஏப்ரல் 23 என்று சட்ட மேலவை தேர்தல் நடந்தபோது அதன் தலைவராக சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு அவர்களை அமரச் செய்து அவரை பாராட்டி உரையாற்றிய போது இடது கண்ணில் தொந்தரவு அதிகமாகவே சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். கண் மருத்துவர் டாக்டர் ஆபிரகாம் அவர்கள் எனக்கு சிகிச்சை அளித்தார். ஏப்ரல் 28 மாலை 6 அளவில் கண்ணில் சிறியதொரு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதற்கு பிறகு மே 2 அன்று குடியரசுத் தலைவர் கிரி அவர்கள் கண் மருத்துவமனைக்கு வந்திருந்து விரைவில் நான் நலம் பெற வேண்டும் என்று விளைவினை தெரிவித்தார். கண் மருத்துவமனையில் நான் இவ்வாறு அவதிக்கு உட்பட்ட நிலை இருந்தபோது நெய்வேலி இல்லக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்த 10,000 தொழிலாளர்கள் மே 3 முதல் திடீர் வேலை நிறுத்தம் செய்ய தொடங்கினர். தொழிலாளர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு துப்பாக்கி பிரயோகம் வரை நடந்தது. மருத்துவமனையில் இருந்தவாறே உடனடியாக நெய்வேலிக்கு போலீஸ் ஐஜியாக இருந்த R.M. மகாதேவன் அவர்களையும் தமிழக அரசின் தொழிலாளர் கமிஷனராக இருந்த M.M. ராஜேந்திரன் IAS அவர்களையும் அனுப்பி வைத்தேன். நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் தேவன் என்பவர் இறந்து விட்டார். கண் மருத்துவமனையில் இருந்தவாறே கண்களில் கட்டுப்போடப்பட்ட நிலையில் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவருடன் பலமுறை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நெய்வேலி நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து தேவையான நடவடிக்கைகளை எப்படி எடுக்க வேண்டும் என்று யோசனை கூறினேன். தொழிலாளர்களுக்கும் ஏற்கனவே ஏற்பட்ட ஒப்பந்தத்தையொட்டி வேறு ஏதாவது புதிய பிரச்சனைகள் இருக்குமானால் அவைகளை பற்றி நேரடியாக பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர நான் தயாராக இருப்பதாகவும் தொழிற்சங்க தலைவர்களும் இது பற்றி ஒரு முடிவுக்கு வந்து நெய்வேலியில் அமைதியான சூழ்நிலை உருவாக உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன். மறுநாள் 4-5-70 அன்று கண் மருத்துவமனையிலேயே அமைச்சர்கள் நாவலர், NVN, பாவு சண்முகம், மாதவன், OP Raman ஆகியோருடன் நெய்வேலி சம்பந்தமாக ஆலோசனை நடத்தினேன். போலீஸ் அதிகாரிகள் மகாதேவன் அவர்களும் டயஸ் அவர்களும் சந்தித்து நிலைமைகளை நேரில் விளக்கினர். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுவதாக அறிவிப்பார்களே ஆனால் மருத்துவமனையில் இருக்கும் எனக்கு அதைவிட மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வேறு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தேன். என்னுடைய வேண்டுகோளின் விளைவாகவும் தொழிற்சங்க தலைவர்கள் காட்டூர் கோபால், அனந்த நம்பியார், கோவிந்தராஜன், விருத்தாச்சலம் செல்வராஜா ஆகியோர் மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகவும் தொழிலாளர்கள் மே 6 முதல் வேலைக்கு திரும்பினர். நெய்வேலி தொழிலாளர் பிரச்சனை ஒருபுறம் இருக்க மின்சார வாரிய ஊழியர்கள் கிளர்ச்சி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடிந்தனர். அது பற்றியும் மருத்துவமனையில் இருந்தவாறே ஒரு வேண்டுகோள் அறிக்கை விடுத்தேன். கண் சிகிச்சை செய்து கொண்டது பற்றி பிரதமர் அவர்கள் எழுதிய கடிதத்தில் அன்புள்ள திரு கருணாநிதி அவர்களுக்கு தங்கள் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு நான் கவலை கொண்டேன். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தேறியது என்பதறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். தாங்கள் விரைவிலேயே பூரண நலம் பெறுவீர்கள் என்றும் வழக்கமான பணிகளை தாங்கள் விரைவில் ஆற்றுவீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் என்று எழுதியிருந்தார்கள்.
கண்ணில் தொந்தரவு நீங்கி மே மாதம் 8ஆம் தேதி என்று காலையில் வீடு திரும்பினேன். மருத்துவமனையில் இருந்தபோது மின்சார வாரிய ஊழியர்களுக்கு உறுதி தந்ததற்கிணங்க மின்வாரிய ஊழியர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வுகளை அரசின் சார்பில் அறிவித்தேன். இதற்கிடையே தென் ரயில்வே டிரைவர்கள் ஃபயர்மேன் சங்கத்தின் சார்பில் சென்னையில் வேலை நிறுத்தம் செய்ய உத்தேசித்திருந்த தகவலை அறிந்த மத்திய ரயில்வே அமைச்சர் நந்தா அவர்கள் தொலைபேசி மூலம் என்னிடம் தொடர்பு கொண்டு ரயில்வே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் தலையிட்டு சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க வேலை நிறுத்தம் செய்யும் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினேன். இருமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு வேலைக்கு திரும்புவது என்று அவர்கள் முடிவெடுத்ததோடு என்னை நேரிலும் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 1970 ஜூன் திங்கள் என்னுடைய பிறந்தநாள் விழா சென்னை கடற்கரையில் கொண்டாடப்பட்ட போது 125,000 ரூபாய் என்னிடம் நிதியாக வழங்கப்பட்டது. அதில் 100,000 ரூபாய் அண்ணா அறக்கட்டளை நிதி என்றும் மீதி 25,000 ரூபாய் என் விருப்பம் போல் செலவழித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார்கள். அவர்கள் கூறியதைப் போலவே 100,000 ரூபாயை அண்ணா அறக்கட்டளை நிதியில் சேர்த்துவிட்டு என் விருப்பம் போல் செலவிட்டுக் கொள்ளலாம் என்று தந்த 25,000 ரூபாயை பற்றி குறிப்பிடும் போது என் இஷ்டப்படி செலவு செய்ய 25,000 ரூபாயை தந்துள்ளனர். நான் கடமைப்பட்டுள்ள குடும்பத்திற்கு என்னை கழகத்தை 100,000,000 தம்பிமார்களை உருவாக்கிய அண்ணாவின் குடும்பத்திற்கு அன்னியார் அவர்களுக்கு இந்த 25,000 ரூபாயை ஒப்படைக்கிறேன் என்று அறிவித்தேன். அண்ணா கவிதாஞ்சலி என்னும் பெயரில் நான் அண்ணா அவர்களை பற்றி வானொலியில் பாடிய கவிதை வரிகள் கிராமபோன் ரிக்கார்டுகளாக ஏவிஎம் நிறுவனத்தினரால் வெளியிடப்பட்டிருந்தன. அவர்கள் விற்பனையான ராயல்டி தொகை 10,000 ரூபாயை ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எனக்கு அனுப்புவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் நான் அந்த ராயல்டி தொகையையும் அன்னியார் அவர்களுக்கே சேரட்டும் என்று கூறி அதனையும் அந்த விழாவிலே அறிவித்து அவ்வாறே அவர்களுக்கு வழங்குமாறு அறிவித்து விட்டேன். அண்ணா அவர்களின் குடும்பத்தாருக்காக அப்போது வழங்கப்பட்ட 35,000 ரூபாய் மட்டுமன்றி 1973-74ஆம் ஆண்டில் தலைமை கழக சார்பில் 10,000 ரூபாய் நிதியும் அம்பாசிடர் கார் ஒன்று வழங்கப்பட்டது. எங்களை எல்லாம் ஆளாக்கி மகிழ்ந்த அந்த குடும்பம் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதற்காக மாநிலம் முழுவதும் கழகத்தின் சார்பில் நிதி வசூலித்து 1975 நவம்பர் 6ஆம் நாள் சென்னையில் ஒரு நிதியளிப்பு விழா நடத்தி அருமை அன்னியார் அவர்கள் கையில் 3,25,000 ரூபாய் வழங்கினோம். கழக வரலாற்று குறிப்பிலும் எனது தனிப்பட்ட வாழ்க்கை குறிப்பிலும் கடமைப்பட்ட ஒரு நற்காரியத்தை எங்களால் இயன்ற அளவு செய்து முடித்தோம் என்ற நிகழ்ச்சி இடம்பெறுவது எங்களுக்கு கிடைத்த அரும்பேறு என்பதால் இதனை இங்கே குறிப்பிட வேண்டியதாயிற்று. 1970 ஜூலை திங்கள் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடலானேன். இங்கிலாந்து, பிரான்சு, மேற்கு ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து வந்த அழைப்புகளை ஏற்று அந்த பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. எனக்கு என்னவோ வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஒரு தீவிரமான ஆசை என்றைக்கும் இருந்ததில்லை. வெளிநாட்டு பயணங்கள் அனுபவ அறிவுக்கு பெரிதும் பயன்படுகின்றன என்பது உண்மை என்றாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அந்த பயணங்களில் ஒரு வெறித்தனமான ஆர்வம் என்றைக்கும் இருந்ததில்லை. 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கார் விபத்தினால் என் கண்களில் ஒன்றில் வலி ஏற்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டேன். 1967ஆம் ஆண்டு மீண்டும் நடைபெற்ற பயங்கரமான கார் விபத்தில் அதே கண்ணில் அடிபட்டு வலி தொல்லை அதிகமாயிற்று. அந்த வேதனையும் பொறுத்து கொண்டு 3-4 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினேன். என்றாலும் வெளிநாட்டு பயணத்தின் போது இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற கண் மருத்துவர்களிடம் காட்டி சிகிச்சை பெறலாம் என்ற எண்ணமும் இருந்ததால் ஜூலை 1 பயணம் புறப்பட தயாரானேன். அந்த பயணம் பற்றி இனியவை 20 என தலைப்பில் நான் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகள் நூல் வடிவில் வந்திருப்பதாலும் அந்த நூல் ஏராளமாக விற்றிருப்பதாலும் இப்போது விரிவாக எழுத வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகிறேன். ஆனால் அந்த பயணத்திற்கு என்னை வழியனுப்பி வைத்த போது தமிழகத்தின் அறிவு மேதைகள் சிலர் வழங்கிய கருத்துக்கள் ஒரு எளியவனின் வரலாற்று ஏட்டில் இடம்பெறாமல் போய்விடக்கூடாதே என்பதற்காக அவற்றில் சிலவற்றை இங்கு குறிப்பிடுகிறேன். சீரணியினர் சார்பில் நேரு கலையரங்கில் நடைபெற்ற வழியனுப்பு விழாவில் கண்ணியத்திற்குரிய காயதமில்லாதவர்கள் என்னை கட்டி தழுவி அன்பு வாழ்த்துக்களை வழங்கினார்கள். அந்த விழாவில் அரசின் சார்பில் தமிழரசு என இதழ் வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அந்த வழியனுப்பு விழாவில் பேசும்போது டாக்டர் ஏ. லட்சுமண முதலியார், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு செல்வதறிந்து
மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் பெயரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது அவைகளை சாமர்த்தியத்துடனும் விடாமுயற்சியுடனும் தீர்க்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். முதலமைச்சரின் சுற்றுப்பயணம் குறித்து சில நாள் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை என்பதை அறிந்தேன். இன்றைய தினம் தமிழ்நாடு ஒரு சிறந்த நிர்வாகத்தை பெற்றிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிக திறமையுடன் பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். ஆகவே இந்த தமிழ்நாட்டின் நன்மைக்காகவும் தொடர்ந்து நல்ல வகையில் பணியாற்றுவதற்கான நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அதே விழாவில் பேசிய மேலவை உறுப்பினர் பெரியவர் கே பாலசுப்ரமணிய ஐயர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக இப்போது பேசுவதற்கு முன்வந்திருக்கிறேன். வயதில் பெரியவன் என்ற முறையில் அவரை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இந்தியாவின் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு நிலையான ஆட்சியை பெற்றிருக்கிறோம். பாக்கி மாநிலங்கள் எல்லாம் இன்றிருப்பார் நாளை இருப்பது திடமில்லை என்கிற அளவில் தான் இருக்கின்றன. உட்கார்ந்திருக்கும் நாற்காலி நிலைக்குமா என்பது மற்ற மாநிலங்களில் கேள்விக்குறியாக இருக்கும் போது இங்கே அப்படி இல்லை. அசைக்க முடியாத அமைச்சரவை குழு, சிலர் வேற்றுமை தோன்ற கூடுமோ என்று எதிர்பார்த்தார்கள், ஏமாந்தார்கள். இவர்களுக்குள் எதிர்பார்த்தபடி வேற்றுமை தோன்றிடவில்லையே என்பதில் அவர்களுக்கெல்லாம் வருத்தம். அது இவர்கள் செய்த தப்புத்தான். தமிழகத்தைப் போல் அமைதி இருக்கிற நாடு வேறு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் பயணம் வெற்றிகரமாக முடிந்து நலமுடன் திரும்பி வர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்றார். நலம் நாடு ஒரு குழுவின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு என்னை வழியனுப்பி வைத்தார்கள். அவர் வழியனுப்பி வைத்தார் என்று சொல்வதை விட அந்த விழாவில் நான் பெரியார் அவர்களை தாழ்பணிந்து வணங்கி விடைபெற்றேன் என்பதுதான் பொருந்தும். ஆஸ்திரேலிய தூதுவராக சென்னையில் இருந்த திரு பட்ரிக்ஷா அவர்களும் திரு கருத்திருமன் அவர்களும் என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னுடைய பயணம் வெற்றிகரமாக அமைந்திட வாழ்த்து தெரிவித்தார்கள். பெரியார், ராஜாஜி, காயதேமில்லத் ஆகியோரிடமும் அவர்களது இல்லங்களுக்கு சென்று விடைபெற்றேன். அண்ணனை இழந்திருக்கின்ற எங்களுக்கு இன்றைக்கு பெரியார் அவர்கள் ஒரு பெருமாறுதலாக தோன்றுகிறார். அவரை எண்ணிக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு இருக்கிற சங்கடங்களை எல்லாம் நாங்கள் போக்கிக் கொள்ளுகிறோம். நான் நகரசபை விழாவிலே பேசுகிற நேரத்திலே சொன்னான், என் சொற்படி நடப்பதாக சொல்லுகிறாயே, இப்படி நீ சொல்வதால் எனக்கல்லவா தொல்லை அதிகம் என்று சொன்னார். எல்லோரும் அவரிடத்திலே போய் கருணாநிதி உன் சொல்படி நடக்கிறானே, இந்த காரியத்தை செய்து கொடு என்று எங்கே கேட்பார்களோ என்கின்ற பயத்திலே பெரியாரர்கள் சொன்னார்கள், தள்ளாத வயதில் அப்படிப்பட்ட பொல்லாத தொல்லைகளை எல்லாம் யார் அவருக்கு வழங்க வேண்டாம் என்று நான் தயவு செய்து தமிழ் பெருங்குடி மக்களை எல்லாம் கேட்டுக் கொள்ளுகின்றேன். கேட்பதை நேரடியாக கேளுங்கள். முடிந்ததை செய்கிறோம், ஆனதை செய்கிறோம், ஆகக்கூடியதை செய்கிறோம், நியாயமானவைகளை செய்கிறோம், நேர்மையானவைகளை செய்கிறோம். பெரியார் விரும்புவது அதுதான், அதை செய்கிறோம். அவர் பகுத்தறிவு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று விரும்பினார், நடைபெறுகிறது. அவர் மகிழ்கிறார், பாராட்டுகின்றார். அவர் நீண்ட நாள் இருந்து எங்களை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். 7/7/70 அன்று பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரை அடைந்தேன். அங்கு பிரெஞ்சு நாட்டு அரசாங்க பிரதிநிதிகளும் இந்திய தூதரக அதிகாரிகளும் பாரிஸில் வாழும் தமிழர்களும் இந்தியர்களும் ஏராளமாக கூடி வரவேற்றனர். பாரிஸில் என்னை 3வது உலக தமிழ் மாநாட்டு அமைப்பாளரும் பிரெஞ்சு பேராசிரியருமான பிளியோசா, உலக தமிழ் ஆராய்ச்சிக் கழக செயலாளர் தனிநாயகமணிகள் மற்றும் தமிழறிஞர்கள் சந்தித்து ஜூலை 15 அன்று பாரிஸில் துவங்கும் 3வது உலக தமிழ் மாநாட்டினை துவக்கி வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டார்கள். ஜூலை 15 என்று பாரிஸ் நகரில் அங்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழக மண்டபத்தில் 39 உலக நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள், 60 உலக பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாம் குழுவிட்டிருந்த 3வது உலக தமிழ் மாநாட்டினை நான் துவக்கி வைத்தேன்.